வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் என்ன செய்தாராம், ஏன் முறித்து போட்டார்ன்னு அடுத்த வசனம் சொல்லுது, உக்கரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். ஆமென். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஜனங்களை கொடூரமாக நடத்தினவங்க முடிவு கொடூரமாக முடிஞ்சிருக்கு, தடுப்பார் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ஹிட்லர், முசோலினி, பெரிய பெரிய சர்வாதிகாரிகள், ஏன் நம்ம அம்மா கூட கடைசியாக எவனுமே தடுக்க முடியல, எவனுமே பார்க்க முடியல, அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருச்சு. நல்லா கவனிங்க, ஜனங்களை உக்கிரமாக நடத்தினவங்கள கர்த்தர் தடுப்பார் இல்லாமல் தண்டித்தாராம். ஆமேன். கடந்த நாட்களில் ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு. ஆமேன். கடந்த 13ஆம் தேதி கர்நாடகா எலெக்ஷன்ஸ்க்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாகவே எல்லாமே நடந்துச்சு. ஆமேன். ஆனால் எனக்கு இப்போ என்னமோ நம்ம தமிழ்நாட்டுக்காகத்தான் இந்த பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாரோன்னு தோணுது. ஆமேன். துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அங்கே சொல்லப்பட்டுக்கிறது, அரசாண்டவரின் செங்கோலையும் கர்த்தர் என்ன செய்தாராம், முறித்து போட்டார். ஆமேன். இந்திய தேசத்தில் ஒடுக்கப்படுகிற ஜனங்கள், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் முட்டை சாப்பிட முடியாது. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு முட்டை பிடிக்கும், எல்லார் வீட்லேயும் முட்டை சாப்பிடும், நம்ம பிள்ளைகளுக்கு முட்டை கொடுப்போம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் திருட்டுத்தனமாக முட்டையை விற்று திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே வச்சு சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு, இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கல்லாலே அடித்து கொள்வான். ஆமாம். கடையிலே கிடையாதான் கோழி, நீங்கள் வளர்த்து வீட்டில் முட்டை போட்டால் கூட அந்த முட்டையை பிடிக்கிட்டு போயிடுவேன். சொல்லுங்கள், இதுதான் நீ சாப்பிட்ணும், இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது சர்வாதிகார ஆட்சின்னு அர்த்தம். நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போ, ஒடுக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறோம். ஆமேன். நம்ம சபையாக இந்த பாட்டை பாட போகிறோம், ஒரு புது பாட்டு. ஆமேன். தேசத்துக்கு எதிராக செயல்படுற எல்லா காரியங்களுக்கும் எதிராக ஒரு பாட்டு பாட போகிறோம். நெக்ஸ்ட் இயரில் எலெக்ஷனில் அல்லது வருகிற காலங்களில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? நேற்று தினத்தில் இந்த பாட்டெல்லாம் ஆண்டவர் கொடுத்து முடிச்சிட்டாரு. நேற்று தினத்தில் டைம்ஸ் அமெரிக்காவில் போட்டிருக்கான், 72%. இன்னைக்கு அடுத்த முறையும் யார் தான் வருவா? மோடி தான் என்ன செய்வார், வருவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஜோம் பண்ணால் எதை வேணாலும் மாற்ற முடியும். ஆமேன். நமக்கு வேற ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்ல, ஒன்று மோடியோட கேரக்டரை மாற்றுங்க, இல்லாட்டி மோடியை மாற்றுங்க. எப்படி ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லை, ஆளோட குணாதிசயம் என்ன செய்யணும், மாறணும். ஆமேன். அல்லேலூயா. ஆளை மாற்ற ஆண்டவரால் முடியும், சூழ்நிலையை மாற்ற ஆண்டவரால் முடியும். சுதந்திர இந்தியாவில் நம்ம இன்னும் அடிமையான செய்யக்கூடாது. நீ இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்முடைய நிலைமை இருக்கக்கூடாது. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றணும். ஆமேன். அல்லேலூயா. ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரே ஒளிந்து போயிற்றே. ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரே ஒளிந்து போயிற்றே. துஷ்டரின் தண்டாயுதம் முடைத்தா, எல்லாரும் சொல்லுமா, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார், அரசனின் செங்கோலையும் உடைத்தார். ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரே ஒளிந்து போயிற்றே. ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரே ஒளிந்து போயிற்றே. துஷ்டரின் தண்டாயுதம் முடைத்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தா. துஷ்டரின் தண்டாயுதம் முடைத்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தா. உக்கிரங்கொண்டு ஓயாத அடி ஜனங்களை அடித்து கோபமாக சாதிகளை அரசாண்டவனை, உக்கிரங்கொண்டு ஓயாத அடி ஜனங்களை அடித்து கோபமாக சாதிகளை அரசாண்டவனை, தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்துகிறா, தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்துகிறா. ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி
ஒழிந்து போயிற்றே, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார், அரசனின் செங்கோலையும் முறித்தார். எல்லாரும் சொல்லுமா, துஷ்டரின் தண்டாயுதம் அரசனின் செங்கோலையும் உடைத்தார். பூமி முழுவதும் இளைப்பாரி அமைதலாயிருக்கு கெம்பீரி, இந்தியா முழுவதும் இளைப்பாரி அமைதலாயிருக்கிறது கெம்பீர், தமிழகம் முழுவதும், தமிழகம் முழுவதும் இளைப்பாரி நாட்கள் முடிந்து போகும், தத்தளிப்பும் நீங்கிவிடும், துக்க நாட்கள் முடிந்து போகும், தத்தளிப்பும் நீங்கிவிடும், ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, துஷ்டரின் தண்டாயுதம் ஓடித்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தா, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தார். எல்லாரும் சொல்லுமா, துஷ்டரின் தண்டாயுதம் துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தார். சிறை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி, ஒடுக்கினவர்களை ஆளுகை செய்வார், சிறையாக்கினவர்களை சிறையாக்கி ஆளுகை செய்வாய், அடிமைத்தனம் நீக்கிடுவார், இழப்பார செய்திடுவார், அடிமைத்தனம் நீக்கிடுவார், ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, ஒடுக்கினவன் துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார், அரசனின் செங்கோலையும் முறித்தார், துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார். எல்லாரும் சொல்லுமா, உக்கிரங்கொண்டு ஓயாதடி ஜனங்களை அடித்து, கோபமாக சாதிகளை அரசாண்டவனை, உக்கிரங்கொண்டு ஓயாத அடி ஜனங்களை அடி, கோபமாக ஜாதிகளை அரசாண்டவனை, தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்துகிறார், தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்துகிறார், ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தா, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தா, எல்லாரும் சொல்லுங்க, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார், துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தா, அரசனின் செங்கோலையும் முறித்தா, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார். எத்தனை பேர் ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளை இட போறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஏமே நாளை லூயா. சரித்திரம் இப்படித்தான் சொல்லுது, பாபிலோன் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கின போது பாபிலோன் தான் அழிஞ்சது, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யல, அழியலை. அலே லூயா. பெர்சியா, மேதியா, பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யங்கள், ரோம சாம்ராஜ்யங்கள், இந்த எல்லா சாம்ராஜ்யங்களும் ஜனங்களை உக்கிரமாக நசுக்கிய போது அவர்கள் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. ஜனங்களை ஆளுகிறதற்கு, ஜனங்கள் ஜெபிக்கும் போது, கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டும்போது, ஆமென்,
அல்லேலூயா. தேவன் தேசத்தில் மாற்றத்தை கட்டளையிடுகிறார். அப்படி எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கும்படியாய் தேவன் சமாதானத்தை கட்டளையிடணும். ஆமென். பூமி முழுவதும் இழைப்பாரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தமிழகத்தில் ஒரு இழைப்பாறுதல், எல்லா குழப்பங்கள் மாறணும், கலக்கங்கள் மாறணும், சமாதானம் உண்டாகணும், கர்த்தர் சூழ்நிலையில் மாற்றணும், தேசத்தில் ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற திட்டங்கள் மாற்றி ஜனங்களுக்கு பிரயோஜனமான திட்டங்களை அதிகாரிகள் கொண்டு வரத்தக்கதான ஒரு சமாதானத்தை கட்டளையிடணும். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே பூமி முழுவதும் இழைப்பாரு, அமைதலா இருக்கிறது அப்பா. எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை தாங்க, இழைப்பாரு உந்துக்க நாட்கள் முடிந்து போகும், சஞ்சலம் நீங்கிவிடும், துக்க நாட்கள் முடிந்து போகும், நீங்கிவிடும், ஒடுக்கினவன் பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, ஒழுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, துஷ்டரின் தண்டாயுதத்தை உடைக்கிறவர் உடைத்தார், அரசனின் செங்கோலையும் முறித்தார். ஓ, துஷ்டரின் தண்டாயுதம் உடைத்தார்.